2018 ஆண்டு முற்போக்கு தமிழர் கழகத்தை நாங்கள் ஆரம்பித்தோம். இந்த கழகத்தினுடைய அடிப்படை நோக்கம் கிழக்கு மாகாணத்தில் ஒரு வலிமையான அரசியல் கட்டமைப்பினூடாகத்தான் தமிழினத்தினுடைய இருப்பை உறுதிப்படுத்தலாம் என்ற அடிப்படை நோக்கம் கொள்கை தத்துவத்தோடு இந்த கட்டமைப்பை நாங்கள் இந்த கழகத்தை உருவாக்கினோம். இன்று வரை அந்த நோக்கத்தை கருத்தில் கொண்டு நாங்கள் செயற்பட்டு கொண்டிருக்கின்றோம். எம்மீதான பல்வேறுபட்ட விமர்சனங்கள் விசமத்தனங்கள் கடந்த காலம் முதல் வந்து கொண்டிருந்தாலும் ஆக்கபூர்வமான விமர்சனங்களை ஏற்றுக்கொண்டு தேவையற்ற விமர்சனங்களையும் விசமத்தனங்களையும் புறந்தள்ளி நாங்கள் செயற்பட்டு வந்ததால் தான் 2 தேர்தலுக்கு நாங்கள் முகம் கொடுத்திருக்கிறோம். 2 தேர்தல்களிலும் நாங்கள் வெற்றி பெற்றிருக்கின்றோம். 1 தேர்தலிலும் தோல்வி இல்லை. 2 தேர்தல்களிலும் எல்லாவல்ல இறைவனுடைய அருளாலும் முற்போக்கு தமிழர் கழகத்தினுடைய களப் போராளிகள் பிரதான இணைப்பாளர்கள் கழக இணைப்பாளர்கள் ஆதரவாளர்களுடைய ஆதரவாலும் நாங்கள் வெற்றி பெற்றிருக்கிறோம். அந்த அடிப்படையில் நாங்கள் களம் காண இருந்த 3வது தேர்தல் இந்த பாராளுமன்ற தேர்தல். இந்த பாராளுமன்ற தேர்தலிலே நாங்கள் களம் காண்பதற்கு இருந்தோம். ஆனால் துரதிருஷ்டவசமாக எங்களுடைய வேட்பு மனு நிராகரிக்கப்பட்டது. உங்களுக்கு தெரியும், இலங்கையிலே கிட்டத்தட்ட 70 கட்சிகள் சுயேட்சை குழுக்கள் நிராகரிக்கப்பட்டிருக்கின்றது. அதில் ஒன்றாக நிராகரிக்கப்பட்ட 36 அரசியல் கட்சிகள் 34 சுயேட்சை குழுக்கள் இலங்கையில் நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. அதில் ஒன்றாக எங்களுடைய நாங்கள் போட்டியிட இருந்த ஒரு தமிழ் கட்சியான ஜனநாயக தேசிய கூட்டணியுடைய வேட்புமனுவும் நிராகரிக்கப்பட்டது. உண்மையிலே அந்த நிராகரிப்பானது மிகப்பெரிய வேதனையை மனக்கவலையை எங்களுக்கு அளிக்கின்றது. 2 தேர்தல்களிலும் நாங்கள் போட்டியிட்டோம், வெற்றி பெற்றோம். இந்த தேர்தலிலும் நாங்கள் நிச்சயமாக 100க்கு 200 வீதம் வெற்றி வருவதற்கான வாய்ப்புகள் இருந்தது. காரணம், எங்களுடைய பலமான கட்டமைப்பு. அந்த கட்டமைப்பில் இருந்த எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத அர்ப்பணிப்பான உழைப்பை வழங்கி கொண்டிருக்கின்ற எமது கழக உடன்பரப்புகள். ஆனால் நாங்கள் எதிர்பார்க்கவில்லை, ஏற்பட்ட அதாவது வேட்புமனுவில் ஏற்பட்ட ஒரு பிழை நிமித்தமாக அது நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. இதே சின்னம் வவுனியாவிலும் ஏற்பட்ட ஒரு சின்ன பிழை காரணமாக நிராகரிக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே அது வரை வேதனையானது. உண்மையிலே கடந்த 2 தேர்தல்களிலும் கட்சியின் செயலாளர் வேட்புமனுவை பரிசோதித்து அதை நாங்கள் கையளித்தோம். அல்லது ஒரு சட்டத்திரணி வந்து அதை பரிசோதித்து கையளித்தோம். இம்முறை அவ்வாறான ஒரு சந்தர்ப்பம் நடக்காதால் கவனத்தில் கொள்ளப்பட வேண்டிய எல்லா விடயங்களும் கவனத்தில் கொள்ளப்பட்டாலும் ஒரு விடயம் கவனத்தில் கொள்ளப்படாதால் அது நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கான சில நடவடிக்கைகள் நாங்கள் இப்பொழுது மேற்கொண்டு வந்தாலும் உங்களுக்கு தெரியும், மட்டக்களப்பு மாவட்டத்திலே முற்போக்கு தமிழர் கழகம் ஒரு கொள்கை அடிப்படையில் நாங்கள் பயணிக்கின்றோம். அந்த அடிப்படையில் 2 பாராளுமன்ற தேர்தல்கள் முகம் கொடுத்துருக்கிறோம். 2018 முற்போக்கு தமிழர் கழகத்தை உருவாக்கும்போது நாங்கள் முடிவெடுத்தோம், எந்த தேர்தல் இடம்பெற்றாலும் தனி தமிழர்களாகத்தான் போட்டியிடுவது. மட்டக்களப்பு மாவட்டத்திலே பாராளுமன்ற தேர்தலோ மாநகரசபை தேர்தலோ உள்ளூராட்சி சபை தேர்தலோ தனி தமிழர்களாகத்தான் போட்டியிட வேண்டும் என்று. அதற்கமைய இந்த மாவட்டத்தில் ஏன் வடகிழக்கில் 2 பெரிய வரலாற்று சாதனைகளை நிலைநாட்டியவர்கள் முற்போக்கு தமிழர் கழக பிள்ளைகள். ஒன்றோ ஒரு ஆளுங்கட்சியின் சின்னத்தில் மட்டக்களப்பு வரலாற்றிலே 8 தமிழர்களை களமிறக்கியவர்கள் 2020 நாம். ஒரு ஆளுங்கட்சின்னு சொல்லும் பொழுது மன்னிக்க வேண்டும், ஒரு பெரும்பான்மை கட்சி ஒன்றிலே கடந்த 2020 ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியிலே 8 தமிழர்களை போட்டு அதில் நாங்கள் வெற்றி கண்டோம். ஏனென்றால் உங்களுக்கு தெரியும், பெரும்பான்மை கட்சிகளிலே குறிப்பாக தமிழர்களும் முஸ்லீம்களும் ஏனைய இனம் சார்ந்தவர்களும் இணைந்து செயற்படுவார்கள். அதிலே கடந்த காலங்களிலே எம்மவர்கள் சேர்த்து கொடுக்கிற வாக்கிலே எம்மவர்கள் வருவதில்லை, ஏனைய சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் வந்து விடுவார்கள். அதுதான் வரலாறு, மட்டக்களப்பின் வரலாறு. ஆனால் அந்த வரலாறை முதல் உடைத்தவர்கள் நாம். உடைத்து
ஒரு பெரிய வரலாற்று சாதனையை பதிவு செய்தவர்கள். எட்டு தமிழர்களை களமிறக்கி வெற்றி பெற்றோம். அதன் பிற்பாடு நாங்கள் யோசித்தோம், இனிமேல் போட்டியிடுவதாக இருந்தால் ஒரு தனி தமிழ் கட்சியாகத்தான் போட்டியிட வேண்டும் என்று. அந்த அடிப்படையில் தான் கடந்த முறை வந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலும் நாங்கள் ஒரு தனி தமிழ் கட்சியிலே போட்டியிட்டோம். ஆனால் உங்களுக்கு தெரியும், உள்ளூராட்சி சபை தேர்தல் இடைநிறுத்தி வைக்கப்பட்டது. அதனால் அந்த தேர்தலுக்கு முகம் கொடுக்க முடியாமல் போனது, இதுவரை நடக்கவில்லை. அதன் பிற்பாடு வந்த தேர்தல் இந்த தேர்தல். இந்த தேர்தலிலும் எட்டு தமிழர்களாக நாங்கள் ஒரு தமிழ் கட்சியிலே போட்டியிட்டோம். ஆனால் துரதிருஷ்டவசமாக எங்களுக்கு அந்த போட்டியிலே களங்காண முடியாமல் போனது. இந்த சூழலிலே எம் இன இருப்பை உறுதிப்படுத்துவதற்கான அரசியல் பயணம் என்ற இந்த முற்போக்கு தமிழர் கழகத்தினுடைய இந்த தூரநோக்கு பார்வை, இந்த சிந்தனைக்கு அமைய எமது வலுவான கட்டமைப்பு, பலமான கட்டமைப்பு, இந்த கட்டமைப்பை உடைய பிள்ளைகளாக நாங்கள் கடந்த சில தினங்களாக எல்லோரும் கலந்துரையாடி, என்னுடைய தனிப்பட்ட முடிவல்ல, அது அராஜகம், தனிப்பட்ட ஒரு சிலர் எடுக்கிற முடிவுகளால் இன்றைக்கு சில கட்சிகள், பாரம்பரிய கட்சிகள் சிதைந்து சின்னாபின்னமாகி போய் கொண்டிருக்கின்றன. அப்படியான ஒரு சர்வதிகார போக்கு இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் முற்போக்கு தமிழர் கழக பிள்ளைகளோடு வேட்புமனு நியாரிக்கப்பட்ட அந்த தினத்திலிருந்து இன்று வரை பலதரப்பட்ட பேச்சுவார்த்தைகளை பிரதான இணைப்பாளர்கள், மத்திய குழு உறுப்பினர்கள் பலரோடு பேசி ஒரு முடிவுக்கு வந்திருக்கின்றோம். இந்த தேர்தலிலே நாங்கள் போட்டியிடாததுக்காக யாரும் வாக்களிக்க வேண்டாம் என்று சொல்ல முடியாது, ஜனநாயகத்துக்கு முரணானது. எங்களுக்கு தெரியும், இந்த மாவட்டத்திலே 3.5 லட்சத்துக்கு மேற்பட்ட தமிழ் வாக்காளர்கள் இருக்கிறார்கள். நாம் 75% உள்ள மாவட்டம். ஆகவே இங்கே இனவீதாசார பிரகாரம் 4 தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் வர வேண்டும். விடுதலை போராட்ட காலத்திலே உங்களுக்கு தெரியும், விடுதலை புலிகளின் காலத்தில் தான் மட்டக்களப்பிலே இனவீதாசாரப்படி 4 பாராளுமன்ற உறுப்பினர்கள் வந்தார்கள். அதுக்கு பிற்பாடு இல்லை. அந்த வரலாற்று சாதனையை 2020 உருவாக்கியவர்கள் நாம். 4 பாராளுமன்ற உறுப்பினர்கள் வந்தபோது நாமும் அதில் ஒருவராக வந்தபடினால்தான் 2024 தமிழ் பிரதிநிதித்துவ மட்டக்களப்பு கிடைத்தது. 2000 வாக்குகள் குறைந்திருந்தால் அது தமிழ் பிரிவு ஒன்றை நாங்கள் இழந்திருப்போம். கடந்த தேர்தலிலே கடுமையான போட்டியை நாங்கள் வழங்கியிருந்தோம், அது ஒரு பெரிய சாதனை. 2வது சாதனை 8 தமிழர்களை களமிறக்கியது ஒரு பெரும்பான்மை கட்சியிலே. அடுத்த சாதனை, அதைவிட மிகப்பெரிய சாதனை, 74 வருஷ வடகிழக்கு வரலாற்றிலே நாங்கள் நிகழ்த்திய ஒரு மிகப்பெரிய சாதனை, வீட்டு சின்னத்தில் தேர்தல் கட்டி வெற்றி பெற்று வெளியே சென்றால் வெளியே சென்றவர்கள் யாரும் வெற்றி பெற்ற வரலாறு இல்லை. தங்கேஸ்வரி அம்மணி உட்பட பலருக்கு அந்த வரலாறு இருக்கிறது. இருந்தாலும் வீட்டு சின்னத்தில் வெற்றி பெற்று வெளியே வந்து, வீட்டு சின்னத்துக்கு வெளியே வந்து கட்டி வெற்றி பெற்ற முதலாவது நபர்களும் நாம் தான். அது ஒரு பெரிய வரலாற்று பதிவு. ஆகவே எம்மை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு தெரியும், வீட்டு சின்னம் இல்லாமல் அரசாங்க கட்சியிலே மட்டக்களப்பு மாவட்டத்திலே கடந்த காலங்களில் போட்டியிட்டு தோல்வியடைந்தவர்கள் தான் வீட்டிலே கட்டி வெற்றி பெற்றார்கள். எம்மை பொறுத்தளவுக்கு சின்னங்களும் வண்ணங்களும் முக்கியமல்ல, நல்ல எண்ணங்கள் தான் கிழக்கு தமிழர்கள் இருப்பை உறுதிப்படுத்தும் என்ற தூரநோக்கோடு பயணிக்கின்றோம். படையில் தான் 2020 வெற்றியை தமதாக்கி இந்த மாவட்டத்திலே 4 வருட காலத்துக்குள் கொரோனா பிரச்சனை இருந்தது, கோவிட் தொற்று இருந்தது, பொருளாதார வீழ்ச்சி இருந்தது. இந்த 4 வருஷ காலத்துக்குள்ளே 12,000 மேற்பட்ட குடும்பங்களுக்கு வாழ்வார உதவிகளை செய்திருக்கிறோம். 400 பேருக்கு மேற்பட்டவர்களுக்கு நேரடியாக அரசாங்க தொழில் வாய்ப்புகளை பெற்றுக் கொடுத்திருக்கின்றோம். வீதி கட்டமைப்புகள், விவசாயம், மீன்பிடி, கால்நடை, வீட்டு திட்டம் என்று பல வேலை திட்டங்கள் எங்களுடைய முற்போக்கு தமிழர் கழகம் செய்த மிகப்பெரிய ஒரு வரலாற்று சாதனை. இலங்கையின் முதலாவது ஆடைக்கை தொழில் புடவை உற்பத்தி வளையத்தை, 10,000 பேர் வேலை செய்யக்கூடிய புடவை உற்பத்தி வளையத்தை 257 ஏக்கர்லே புன்னக்குடாவுக்கு கொண்டு வந்தவர்கள் நாம். ஆகவே பேச்சுக்கப்பால் செயற்பாட்டு ரீதியாக எத்தனையோ வேலை திட்டங்களை நாங்கள் செய்திருக்கின்றோம். கடந்த 2 முன்பு கூட 24 கோடி ரூபாயை விளையாட்டுக் கழகங்களுக்காக ஒதுக்கினோம். அதை தவிர மொத்தமாக 700 மில்லியனிலே நாங்கள் விளையாட்டுக் கழகங்கள், மாற்றுத்திறனாளிகள் அமைப்புகள், அதே நேரம் வணக்க ஸ்தலங்கள், அதே நேரம் மாதர அபிவிருத்தி சங்கங்கள் என்று
பல வேலைத்திட்டங்களை செய்தோம். ஆனால் அந்த மக்கள் எங்களுக்கு நன்றி கடன் செலுத்தியிருந்தார்கள். ஆனால் அது துரதிருஷ்டவசமாக கட்டுப்பட்டு போனது. இருந்தாலும் போக்கு தமிழர் கழகம் ஒருபோதும் எங்களுடைய அரசியல் பயணத்தை, எங்கள் மக்களுக்கான சேவையை ஒருபோதும் நாங்கள் இடைநிறுத்த மாட்டோம். அதில் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். நாங்கள் இட்டு சென்ற பணிகளை நிச்சயமாக தொட்டு செல்வோம். எங்களுடைய அரசியல் பயணம் இடைநிறுத்தப்படாது, அது தொடர்ந்து செல்லும். ஆகவே என்ன தடைகள் வந்தாலும், நாங்கள் நிச்சயமாக வர இருக்கிற உள்ளூராட்சி மன்ற தேர்தலாக இருக்கலாம், என்ன தேர்தலாக இருந்தாலும் அதுக்கு முகம் கொடுப்போம். முகம் கொடுத்து இந்த மக்களுக்கான சேவைகளை செய்வோம். இடைப்பட்ட காலத்தில் நாங்கள் இல்லாத இடைவெளியை உணரக்கூடிய ஒரு வாய்ப்பும் உருவாகும். நாங்கள் இல்லாத இடைவெளி உண்மையாக உணரப்படும். கடந்த 4 வருஷத்திலே ஆளுங்கட்சியிலே இருந்தாலும் வாகரர் ஆழ்பண்ணை, கதிரவழி இல்முனை, புனான கிழக்கு கிராம சேவர் பிரிவை ஓட்டமாவோடு இணைப்பது தொடர்பான எத்தனையோ போராட்டங்களிலே களமிறங்கி நாங்கள் போராடினோம். உரிமையோடு கூடி ஆவிருத்தி சார்ந்த அரசியல் என்ற அந்த நோக்கத்துக்கு அமைய உரிமையை நாங்கள் கைவிடவில்லை, அபிவிருத்தியையும் கைவிடவில்லை. ஆகவே நாங்கள் இல்லாத ஒரு இடைவெளி உணரப்படலாம். இருந்தாலும் என்னுடைய மட்டக்களப்பு மக்கள், என் அறிவார்ந்த மக்கள், என் உயிருக்கு நேரான மக்களுக்கு நான் ஒன்று சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம். முற்போக்கு தமிழர் கழகம் உங்களோடு நிற்கும், உங்களோடு கரங்கோர்த்து நிற்கும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. உங்களுக்கான பிரச்சனைகள், உங்களுக்கான தேவைகள் என்று வரும் பொழுது எங்களால் முடிந்த சேவைகளை உங்கள் காலடியிலே வந்து நாங்கள் செய்வோம். தொடர்ந்து எங்கள் பணிகள் செல்லும். என்ன, எங்களுக்கு இந்த ஒரு இடைப்பட்ட சிறு இடைவெளியிலே எங்களுக்கான அதிகாரம் இல்லாவிட்டாலும் நிச்சயமாக நல்ல மனதை கொண்டு நாங்கள் சேவலைச்சுவோம். இப்பொழுது ஒரு முக்கியமான அறிவிப்பை நாங்கள் வெளியிட இருக்கிறோம். அதாவது உங்களுக்கு தெரியும், மட்டக்களப்பிலே 4 தமிழ் பிரதிநிதித்துவங்கள் வர வேண்டும். இனவிதா சரப்படி நாங்கள் இனவாதம் பேசவில்லை, மதவாதம் பேசவில்லை. ஒரு சமூகத்துக்கு தேவையான நீதியான நியாயமான தரப்பட வேண்டிய விடயங்களை பற்றி தான் பேசுகிறோம். ஆகவே இனவிதாசனப்படி 4 தமிழ் பிரதிகள் மட்டக்களப்புக்கு வர வேண்டும். அந்த அடிப்படையில் நாங்கள் ஒரு தமிழ் கட்சிக்கு எங்களுடைய ஆதரவை வழங்கலாம் என்ற ஒரு தீர்மானத்துக்கு நான் மாத்திரமல்ல, முற்போக்கு தமிழர் கழகத்தில் இருக்கின்ற பிரதான இணைப்பாளர்கள், கழக இணைப்பாளர்கள், மத்திய குழு உறுப்பினர்கள் என்ற அனைவரும் நாங்கள் ஒருங்கிணைந்த ஒரு முடிவை எடுத்திருக்கின்றோம். அந்த முடிவின் பிரகாரம் நாங்கள் இந்த முறை முற்போக்கு தமிழர் கழகமானது முழுமையாக எங்களுடைய ஆதரவை மட்டக்களப்பு மாவட்டத்திலே ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி, அதாவது டிடிஎன்ஏ, ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கு, டிடிஎன்ஏக்கு எங்களுடைய ஆதரவை வழங்கலாம் என்று நாங்கள் ஒருமித்த ஒரு தீர்மானத்தை எடுத்திருக்கின்றோம். ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி என்பது உங்களுக்கு தெரியும், சங்கு சின்னத்திலே அவர்கள் போட்டியிடுகிறார்கள். நாங்கள் ஒரு தனிப்பட்ட நபருக்கோ நாங்கள் எங்கள் ஆதரவை வழங்கவில்லை. எங்களுடைய கழகத்தினுடைய ஒட்டுமொத்தமான தீர்மானம் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி, ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கு எங்களுடைய ஆதரவை நாங்கள் வழங்க இருக்கிறோம். ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி என்பது உங்களுக்கு தெரியும், சங்கு சின்னத்தில் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். ஆகவே முற்போக்கு தமிழர் கழகம் இந்த தேர்தலில் ஆத்மார்த்தமான முழுமையான ஆதரவை ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி டிடிஎன்ஏக்கு வழங்கும். ஆகவே ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினுடைய வேட்பாளர்கள் 8 பேர் போட்டியிடுகிறார்கள். நாங்கள் 8 பேரிலே இவருக்கு அவருக்கு என்று நாங்கள் அறிவிக்கவில்லை. பொதுவாக முற்போக்கு தமிழர் கழகம் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கு ஆதரவு வழங்கும். காரணம், தமிழ் பிரதிநிதித்துவம் பாதுகாக்கப்பட வேண்டும், தமிழ் பிரதிநிதித்துவம் இழக்கப்படக்கூடாது. ஒருவேளை நாங்கள் ஆதரவு வழங்காமல் போகலாம், ஏன்னா எங்களுடைய ஒரு பலமான கட்டமைப்பு, எங்களை நம்பி 1000கணக்கான ஆதரவாளர்கள் தொண்டர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லோருக்கும் நான் அன்பான வேண்டுகோளை விடுக்கின்றேன், தயவு செய்து தமிழ் பிரதிநிதித்துவத்தை பாதுகாப்பதற்காக 4 தமிழ் உறுப்பினர்கள் வர வேண்டும். அந்த தமிழ் பிரதிநிதித்துவை பாதுகாப்பதற்காக தயவு செய்து அனைவரும் உங்களுடைய முழுமையான ஆதரவை மட்டக்களப்பிலே ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கு வழங்குமாறு
நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன். அத்தோடு நிச்சயமாக தொடர்ந்தேச்சியாக முற்போக்கு தமிழர் கழகத்தின் அரசியல் பயணம் என்றும் மக்களுக்காக நாம், மக்களோடு நாம் என்ற அடிப்படையில் தொடர்ந்து செல்லும். யாரும் முற்போக்கு தமிழர் கழகத்தினுடைய பிள்ளைகள், எமது உடன்பிறப்புகள் கவலையடைய வேண்டாம். இது எமக்கான ஒரு சிறு இடைவெளியாக இருந்தாலும் நிச்சயமாக நாம் எல்லோரும் ஒருங்கிணைந்தே ஒரு தமிழ் எங்கள் ஒருங்கிணைந்தே தமிழ் பிரதித்துவத்தை பாதுகாப்பதற்காக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்காக வழங்குவோம்.